ஆதன் என்று ஒரு சேர மன்னன். இவன் பெயரே வாழ்த்துச் சொல் இணைய பெற்றது. வாழியாதன் என்பது இவனது இயற்பெயர். மன்னர்களுள் இளங்கோ, முடிக்கோ, பெருங்கோ என்றெல்லாம் அடைமொழி பெறுவர். மாறாக கடுங்கோ என்று பெயர் பெற்ற சிலருள் இவனும் ஒருவன். இம்மன்னன் நண்பர்களுக்கு செல்வம் போல விளங்கினானாம். போர் வெற்றியில் கிடைத்த எல்லா செல்வத்தையும் தமிழ் மொழியின் பாதுகாப்புக்கு பயன்படுத்தினானாம். மக்கள் அச்சமின்றி தேவருலகில் வாழ்வது போல வாழ்ந்தனராம். அதோடு விதியை வெல்லும் வீரனாம். சோழ பாண்டிய மன்னர்களை போரில் வென்றானாம். வில் வீரர்களுக்கு கவசம் போன்று இருந்தானாம். இவ்வாறு மக்கட்கு செல்வமாகவும் பகைவரிடம் கடுமையும் காட்டி செல்வக்கடுங்கோ வாழியாதன் என்று நிறைப்பெயர் பெற்றான். இத்தகைய பண்பும் தன்மையும் கொண்ட இம்மன்னனை நிறைவாக வாழ்த்த முந்துகிறது பெரும்புலவர் பெருமகனார் கபிலரது உள்ளம். இம்மன்னனை ஊழிக்காலம் வரை உனது பெயர் நிலைத்திருப்பதாக என்பதோடு முடிக்க அவருள்ளம் நிறைவு பெறவில்லை. பல ஊழிக்காலம், எத்துணை பல, ஒரு பெரும் எண்ணிக்கையில் வாழ்த்த விளைகின்றார். ஆமல் ஊழிக்காலம் என முடிக்க முனைந்து அதனாலும் மனம் நிறைவு கொள்ளாமல் அதற்கு மேலும் ஆயிரம் ஆயிரம் ஆம்பல் ஊழி வாழ்க என்றார். அது என்ன ஆம்பல் ஊழிக்காலம், அதன் அளவு என்ன? ஒரு ஊழிக்காலம் என்பது 86,44,000 ஆண்டுகள். 3 ஊழி கொண்டது ஒரு கடல், 3 கடல் கொண்டது ஒரு சங்கம், 8 சங்கம் கொண்டது ஒரு விந்தம், 8 விந்தம் கொண்டது ஒரு குமுதம். குமுதம் என்பது ஆம்பலின் மறுபெயர். 8 குமுதம் கொண்டது ஒரு பதுமம், 8 பதுமம் கொண்டது ஒரு நாடு, 8 நாடு கொண்டது ஒரு மாக்கடல், 8 மாக்கடல் கொண்டது ஒரு வெள்ளம். இவற்றை கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் 576 ஊழி கொண்டது ஒரு ஆம்பல் என்று ஆகும். அடேங்கப்பா, 576 ஊழிக்கு மேலும் பல அடுக்கிய காலம் வாழ்க என்று வாழ்த்திய பாடல் பகுதி, அடையடுப்பு அறியா அருவி, ஆம்பல் 1000 வெள்ள ஊழி, வாழியாத வாழிய பலவே என காட்டுகின்றது. முடிவாக பேரின்னிக்கையாகிய வெள்ளமளவு வாழ்க என்று மேலெல்லை காட்டினார் எனலாம். தமிழில் ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கும். அவ்வாறு இங்கே ஆம்பல் என்பது ஒரு மலராக அல்ல, ஒரு கால அளவாக பொருள் கொள்ளப்படுகிறது. இந்த கணக்கெல்லாம் எவ்வளவில் நடைமுறையில் இருந்தன என்று குறிப்பாக நம்மால் சொல்ல இயலாது. கோடிக்கும் மேல் கணக்கிட இப்படியெல்லாம் குறியீடுகள் காண முனைந்த முன்னே சான்றோரது நோக்கம் போற்றத்துக்குரியது. நாம் தான் போற்றி வளர்க்காமல் விடுத்தோம். ஆம்பல் என்று பெயர் பெற்ற ஒரு கால அளவை இந்த காணொளியில் கண்டோம். அடுத்த காணொளியில் ஆம்பல் எனும் பூவை பற்றி காண்போம். பூம்பா.